லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அக்பரும் பீர்பாலும் ஒரு விஷயத்தை பற்றி ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் அக்பர் ஒரு க்வெஸ்சனை பீர்பால் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு பீர்பால் கொடுத்த ஆன்சரை அக்பரால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பீர்பால் அதுக்காக கொடுத்த எக்ஸ்பிளனேஷனையும் இவரால் ஏற்றுக்க முடியல. அதனால் ஒரு முடிவு செஞ்சு பீர்பாலை தன்னுடைய அமைச்சர் பகுதியிலிருந்து நீக்கிட்டு அது மட்டும் அவருக்கு அந்த தண்டனை போதாதுன்னு நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு கட்டளை இட்டுடுறாரு. பீர்பால் வந்துட்டு தன்னுடைய அமைச்சர் பதவியும் துறந்துட்டு அந்த அக்பர் சொன்ன அந்த கட்டளையை நாம நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டை விட்டு வெளியேறி போயிடுறாரு. அப்படி அவர் வெளியேறினதோ சீனாவை நோக்கி பயணம் செய்யறாரு. போயிட்டு சீனாவில் கொஞ்ச காலங்கள் வசிச்சு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் அவர் வசிச்சுட்டு இருந்த அந்த காலங்கள் முழுக்க எதையோ ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்புறம் திடுதிப்புன்னு கிளம்பி சீனாவிலேருந்து ஒரு 3-4 மூட்டைகள் நிறைய மண்ணை எடுத்துட்டு மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கே திரும்பி வந்துட்டாராம். வந்துட்டு அவர் கொண்டு வந்த அந்த மண்ணை முழுக்க வீடு முழுக்க பரப்பி விட்டுட்டாராம். அப்புறம் அவர் பயணம் செய்யக்கூடிய குதிரை வண்டியிலையும் அதை நிரப்பி வச்சுட்டாராம். அப்புறம் அந்த மிச்சர் இந்த மண்ணை வந்து தன்னுடைய தோட்டத்திலையும் நிரப்பி விட்டுட்டாராம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்து போட்ட அந்த சீனா மண் மேலே தான் வந்துட்டு நடந்துட்டே இருப்பாராம். எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா கூட சீனா மண்ணு நிரப்பி வச்சிருக்க அந்த வண்டியில் தான் பயணம் செய்வாராம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் அந்த செய்தியை கொண்டு போயிட்டு அக்பர் கிட்டே தெரிவிக்கிறாங்க. ஒரு நாள் அக்பரே அந்த செயலை கண் கூட பார்த்து பீர்பலை கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் தான் உன்னை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டனே, ஆனாலுமே நீ என்னுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்காம மீண்டும் இந்த நாட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாரு. உடனே பீர்பால் வந்துட்டு, நான் அரசனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இந்த நாட்டை விட்டு வெளியேறினேன். அங்கே நான் சீனாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீனாவினுடைய மண்ணை கொண்டு வந்து தான் நான் என்னுடைய வீட்லேயும் நான் பயணம் செய்யக்கூடிய இந்த வண்டியிலையும் நான் வேலை செய்யக்கூடிய என்னுடைய தோட்டத்திலையும் நிரப்பி வச்சுருக்கேன். இப்போது நான் என்னுடைய வாழ்க்கையை சீனாவின் மண்ணில் தான் நான் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கேன். நான் இன்னுமே வந்து உங்களுடைய சொல்லை மீறி இந்த நாட்டினுடைய மண்ணில் நான் என் காலை கூட வைக்கலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அக்பர் பீர்பாலினுடைய செயலையும் அவருடைய அறிவு திறமையும் நினச்சி பூரைச்சு அவர் செஞ்ச தப்பை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அவருக்கு இருந்த அந்த அமைச்சர் பதவியவே அவருக்கு கொடுத்துட்டாங்களாம். மீண்டும் பீர்பால் வந்துட்டு அக்பருக்கு வந்துட்டு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக அவருடைய பதவியில் போயிட்டு அவருடைய ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.